Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாலு நாளாக தொடர்ந்து டெய்லி சந்திரமுகி 2 படத்தோட ரோஸ்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம மிஸ்டர் கேகே சேனலில் இருந்து ரெண்டு ஆவியும் படம் எடுத்த பாவியும் அப்படின்னு இவர் ஒரு படம் விட்டுருக்காரு. ஒரு படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் ரிவ்யூ 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 ரிவ்யூன்னு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்து ஓகே ரோஸ்ட் ஒரு கேங் அதை ரோஸ்ட் பண்ண போகும், ஒரு கேங் வந்து அதை இல்லைங்க நல்லா இருக்குன்னு பாசிட்டிவாக பேச போகும். ஆனா ஒரு சில படங்கள் தான் அது ரிலீஸ் ஆன உடனே மொத்த கேங்கும் ஒட்டு மொத்தமா ரிவ்யூவை தள்ளி வச்சுட்டு ரோஸ்ட் செக்ஷனுக்கு போயிட்டாங்க. யூஸ்வலா படம் ரிலீஸ் ஆகி அப்படித்தானே குறைஞ்சது ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் தான் ரோஸ்ட் வரும். அந்த ஒரிஜினல் பிரிண்ட் வந்தோடனே யாராவது பார்த்து இல்ல தியேட்டர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரோஸ்ட் வரும். ஒரு படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே ரோஸ்ட் வந்தது இதுக்கு தான். அதைத்தான் சொல்றேன், நான் வந்து ரிவ்யூ ரோஸ்ட்னு கொடுத்தேன். சிலவங்க வந்து ரிவ்யூ எல்லாம் இல்ல ரோஸ்ட் தான் அப்படின்னு டைரக்டர் போயிட்டாங்க. இதுல ஒரு கமெண்ட் வேற வந்திருந்தது, படம் நல்லா தான் இருக்கு, உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ ஒரு படம் ஏடு. அப்ப நான் யோசிச்சேன், ஐயோ அப்ப இனிமே நம்ம ஏதாவது பசிக்குது அப்படின்னா உனக்கு விவசாயம் பண்ண தெரியுமா, நீ எல்லாம் எப்படி சோறு சாப்பிட முடியும், முத போய் விவசாயம் பண்ணு அப்புறம் சோறுன்ற வாங்கிடுவோன்னு பயமா இருக்கு. தியேட்டர்ல யாருமே நம்ம காசை கொடுத்து டிக்கெட் வாங்கும் போது கேக்குறது இல்ல, நீங்க படம் எடுத்திருக்கீங்களா அப்பதான் படம் பார்க்க விடுவோம், எங்களுக்கு காசு முக்கியம்னு கேக்குறது இல்ல. காசை கொடுத்து படம் வாங்கும் படத்தை பார்க்கும் போது அதை வாங்கி உள்ள போட்டுக்கிறாங்க. அது கொடுத்த காசுக்கு திருப்தி ஆகலன்னு வந்து நம்ம கருத்தை சொன்னா, நீ படம் எடுத்திருக்கியா, டைரக்ட் பண்ணிருக்கியா, கதை எழுதிருக்கியா, நான் ஏன்டா இதெல்லாம் பண்ணணும், நான் காசு கொடுத்து அந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு ஷாம்பு வாங்குறீங்க மக்களே, முடி கொட்டுது, காசு கொடுத்து ஷாம்பு வாங்கிட்டீங்க முடியும் கொட்டி போய் மன உளைச்சல் ஆகிட்டீங்கன்னு அந்த கம்பெனிக்காரன் போய் கேட்டால் அவங்க வைப்பான், ஷாம்புவை எப்படி செய்கிறோன்னு உனக்கு தெரியுமா, நீ முன்ன பின்ன ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கியா, ஷாம்புவுக்கு மூலப்பொருள் என்ன, இதெல்லாம் எனக்கு எதுக்குடா, நீ தானே சொல்லி என்ன வர சொன்னேன். எனக்கு சிரிப்பு தான் வரும். சரி, அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே ரிப்ளை பண்ணிட்டு இப்படியும் சில பேர் இருக்காங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அப்படி பார்த்தா இப்படி சொன்னவங்க எத்தனை பேர் ரோஸ்ட் பண்றாங்க எல்லாத்துக்கும் அவரோட சைட்ல இருக்க, அதான் ரோஸ்ட் பண்ற எல்லா சேனல்லையும் போய் இந்த கமெண்ட்டை தான் நீங்க பண்ணணும். அப்படி பார்க்க போனா இங்கே ரோஸ்ட் பண்ணுற யாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட அது எப்படி படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், நல்லா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிற அந்த 1-2 பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட வந்து அது எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், நல்லா இருக்குன்னு சொல்லு, நான் காசு போட்டிருக்கேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்ல முடியும். ஏதோ இந்த மொத்த உலகத்துலேயுமே இப்போ நான் மட்டும்தான் சந்திரமுகிய ரோஸ்ட் பண்ண மாதிரியும் மற்ற எல்லாரும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இல்ல நம்மளோட வந்து தியேட்டர்ல வந்தவங்களும் சைலண்டா தான் அவ்வளவு. ஏன் இந்த ப்ரூஃப் இருக்கே, இப்ப நானே இப்ப 4th ரோஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ண போறேன்னு என்ன பண்றது, இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்க்கும் போது கமெண்ட் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு, என்ன உசுப்பு ஏத்துற உசுப்புல சந்திரமுகி தான் திரும்பி திரும்பி அடி வாங்கிட்டு இருக்கு. எனிவேஸ், இன்னைக்கு வந்து முதல் சொன்ன மாதிரி ரெண்டு ஆவியும் படம் எடுத்த பாவியும் கேகேயோட இந்த 12 ரோஸ்டர் தான் பார்க்க போறோம். இது 12 வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்கனே போயிடலாம். ரெடி ரெடி. ஹலோ சோல்ஜர்ஸ், முன்னொரு காலத்தில் பேய் படம் அப்படின்னா 18+ ஆகும் தான் போவாங்க, அந்த அளவுக்கு பயமா இருக்கும். தியேட்டர் பக்கம் ஒரு பக்கம் பயத்துக்கு 18+ ஃப்ரீ படத்தில் வந்து காமன்லாம் இருக்கும், உலக முட்டியோட போய் பார்க்கலாம் அப்படின்னு காமிச்ச படம் தான் வந்து சந்திரமுகி. ஏன் நம்ம மக்கள் சூப்பர் ஸ்டாரு இந்த ஃபார்ம்லாம் ஆட்டியை போட்டுதான் முடியும் படம் எடுத்து நீ பயமா சீரீஸ் விட்டுருக்காரு. இன்னைக்கு என்னன்னா அந்த மக்கள் சூப்பர் ஸ்டாரே வச்சு சந்திரமுகி 2 எடுத்துருக்காரு. உண்மையிலே சந்திரமுகின்றது 90s கிட்டுக்கும் அந்த கேமரா பண்ணி இருக்கிற 7-8 கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச படம். கேமரா பண்ணி ஆரம்பிங்களா பாண்டிதான் இருக்கிறேன். வேண்டாம் வரப்புக்கு படம் எடுத்து காண்டாமர்கள் பேர் வச்ச மாதிரியே சந்திரமுகி படம் வச்சிருக்காங்க. சந்திரமுகி ஃபேனா வந்து வயிறு பிச்சு சொல்றேன், இந்த படம் ஓட ஓடாதான். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. சந்திரமுகி படம் வருதுன்னு சொல்றியா, என் பாவலால சும்மா விடாதியா. சந்திரமுகின்றது எவ்வளவு பெரிய மெமரியா இருந்துச்சு, அதை கூட்டு வந்து இப்படி கண்ண கோவம் நாரடிச்சு வச்சுக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா இது? ஐயோ ஐயோ ஐயோ. சரி ஓகே, இந்த படம் எந்திரிக்கிறது வந்து இந்த வாரம் வந்து நல்லா வந்து
வச்சு செஞ்சு பார்க்கலாம். அதுவுமே லைக் பண்ணலையா அவங்க லைக் பண்ணுறீங்க என்னம்மா சந்திரமுகி ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மழையை லைக் பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓரம் பேச வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. இந்த படத்தை எடுத்த பி வாசுதான் தெலுங்குல போயிட்டு சந்திரமுகி டூ அப்படின்னு நம்ம வைக்கியமாக வச்சு ஒரு நாகவல்லி படம் எடுத்துருப்பாரு. கதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதான் சந்திரமுகி டூ. இது அது கதை இல்லை அப்படின்றதுனால இது வந்து சந்திரமுகி த்ரீ தான் வச்சிருந்துருக்கோம். அப்போ சந்திரமுகி டூ வச்சாங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, நீங்க கணக்கில் மாட்டிக்கிட்டீங்க. அந்த படம்லாம் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. ஓ அப்படியா, அதாவது அதே பிளாட் தான். ஒரு குடும்பம் வந்தே அது பங்களாக்கு வரும், அந்த பங்களால வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா சந்திரமுகி, சந்திரமுகி வீட்டு ஆபத்துல புச்சிக்கும், சந்திரமுகி வந்து டீல் போடும், நான் வந்து துர்காஷ்டமிக்கு அந்த வேட்டியை கொண்டுட்டு தான் வெளியே போவேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரே அடம்பு சித்திரம் தெரியுமா. உட்வர்ஸ் குடு குடிடா நல்லா குடி அடிட்டு அந்த அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த குடும்ப சம்மந்தமே இல்லாமல் ஹீரோ வந்திருப்பாரு, ஹீரோ தான் அந்த காட்டையன், ஹீரோவை கொண்டே திருவேன் பிரச்சனை பண்ணிருப்பா. அதுதான் இங்கே நடக்குது. கசை என்ன ஆகும், இவனை கொல்றதுக்கு போதில் ஏதாவது பொம்மையை கொட்டு கம்மி எஸ்கே வரும் தெரியுமா ஏமாந்துட்டு, அதுதான் இதுல நடக்குது. இப்போ டெக்னிக்கலாக பார்த்தா சந்திரமுகி இப்போ சீக்குவலாம் கிடையாது, இது சந்திரமுகி கூட ஸ்பூக் மூவி. பறந்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து தெலுங்கு பார்த்து எப்படிலாம் பண்றது இல்லையா, இது ஒரு மாசின்னு விட்டு எப்படியா மக்கள் சூப்பர் ஸ்டார் வச்சுக்க, இதெல்லாம் சூப்பர் ஸ்டாரே பண்றது இல்ல. அதான் சொன்னல சந்திரமுகி இது சீக்கிரம் கிடையாது ஸ்பூப்பு. குடும்பம் தரமே சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து கோல அம்மா ஓடிப்பு கோலை காலம் பண்ணி செத்து போயிட்டாங்க அப்படின்ற வேலை. அதை வந்து ஒரு பேர் சேர்த்து வச்சாரம்மா, அதுக்கு ஒரு விழா அது ஒரு பாட்டு. அதுல வந்து அந்த கேக்க சொல்லலையே, அதுக்கு இதுக்கு ஒரு பாராட்டு விழா, இதுக்கு ஒரு பாட்டு, நீங்களே அதுக்கு ஒரு கேக்கு வேற. அந்த கேக்ல வந்து வெல்கம் டு த ஃபேமிலி, எதுக்கு அந்த ஹாலில் வச்சு அந்த ஒரு ஒரு மூணு டைலாக் பேசி ஒருத்தர் ரெண்டு பேரில் மொத்த குடும்பத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் டைலாக்குள்ளே திருத்திட்டாரு. அதாவது இப்போ எத்தனையோ 12 வருஷ பகைய ரெண்டு நிமிஷத்துல தீர்த்து வச்சதுக்கு ஒரு கேக் வெல்கம் டு தி ஃபேமிலி. இது தெரிஞ்சிருந்தா அவர் அப்பயே இந்த குழந்தைங்க எல்லாம் உண்மையிலே குழந்தையா இருக்கும் போது இவர் அந்த வீட்டுக்கு விட்டு ரெண்டு டைலாக பேசி அப்பவே கேட்க வச்சிருக்கலாம். தலைவன் வடிவில் பார்க்க அவனுடைய பார்த்துட்டு சிரிப்பே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணது ஒரு பத்தில மட்டும்தான். நான் வந்து என் சேனலில் கண்டென்ட்டாக வெளியே போட்டிருப்பேன், நான் தலைவன் காமெடியாக வெளியே போட்டுருக்க மாட்டேன். அவளே பட தலைவோட காமெடியே நல்லா நல்லா சொல்ல வச்சுட்டாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா, இந்த பிஜிஎம் போட்டு நீங்கள் இப்படி பேசும்போது, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேசும்போது எனக்கே பழைய வடிவேல் சார்லாம் மைண்டில் ஓடுறாரு.
அப்போ எல்லாம் அவர் வந்து நின்னாலே சிரிப்பு வரும். அவர் ஒன்று கூட பேச தேவையில்லை. வந்து அந்த ஆதவனில் அவரோட ஓப்பனிங் சீன் எப்படின்னு தெரியும் இல்லை, அப்படி பாலை தட்டி விட்டோடனே அந்த பால் மூஞ்சில் பட்டு ஸ்லோ மோஷனில் அவர் அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் ஒரு டைலாக் கூட பேசலை, அவர் அப்படி இங்கே மூஞ்சில் பாலோட முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது தியேட்டரே கத்துது. நீங்கள் இப்போ இந்த பிஜிஎம் போட்டெல்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. இந்த வடிவேல் சார் திருப்பி வருவாரா? வரணும், ம் பார்ப்போம். தாயை வந்து எவ்வளவோ காமெடி ட்ரை பண்ணுறது, கொஞ்சம் சீப்பு தான் வர மாட்டேங்குது, எனக்கு தெரியல. இதை வேற வந்து நம்ம சூப்பர் ஸ்டாராக எவ்வளோ காமெடி பண்ணுவோம் தெரியுமா, அந்த காமெடியை டிக்டாக் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ பண்ணுவாங்க, பெது பண்ணுவாங்க, பேய்வாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் சரி சீப்பில் வரவே மாட்டேங்குது, கார் கடுப்பு தான் வருது. ஐயோ எப்பயா அடுத்த சீன் ஓட்டிவிங்க, கதைக்குள்ளே வாங்கன்ற மாதிரி இருக்குது. சந்திரமுகி பேய், சந்திரமுகிய கொன்ன வேட்டையன் என்கிற செங்கோட்டையன் பேய், இடையில செங்கோட்டையம் கொன்னாரு இல்ல ஒரிஜினல் வேட்டையன், அவர் என் பேயா வரல, அவர் பேயா வந்து செங்கோட்டையனை பழி வாங்கியிருக்கணுமா இல்லையா? ஆமா, அவர் அதை யோசிக்கல, எழுதினவர் சரியில்லை. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல, சந்திரமுகி எத்தனை பேர் தான் வச்சிருப்பீங்க, என்னையா இது? ஏன்னா அது மாதிரி தலைமை வேட்டையாடுகள்ல அவன் வந்து படையெடுத்து போயிருப்பான். போயிருக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, சந்திரமுகியை பார்த்தவங்க வந்து தலைமுறைக்கு வந்து லவ் வந்துட்டு இருக்கும். உடனே என்ன பண்ணியிருப்பான், சந்திரமுகியை அடைஞ்சாகணும் அப்படின்ட்டு இவர் போயிட்டு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டாரு. இவனோட ஃப்ரெண்டு இருந்திருப்பான், அவன் பேர் தான் செங்கோட்டையன். நம்மள பைத்தியக்காரன் சொல்றாயா? வேட்டையன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஒரு நாகவேலில் அண்டர்ஸ்டாண்டாக பண்ணுவோம், அந்த மாதிரி என் தலைவர் முன்னிட்டாங்க. தலைவியோட நடிப்பு திறமை வேறு லெவலு. இதெல்லாம் வந்து காட்டின சோல்ஜர்ஸ், என்ன பண்ணுறது, படம் என்ன ஓட்டியில் வரல, வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து சொல்ல சொல்ல வந்து நல்லா வச்சு செய்கிறேன், கைங்களாம் மாட்டிக்கும். பட் நீங்கள் என்னன்னா வந்து நான் டான்ஸ் அடி மாய்க்கிறேன். நீங்கள் ஆனால் அது உண்மை தாங்க. இப்போ தியேட்டரில் வந்ததுக்கு இந்த ரோஸ்ட்டு, ஓடிடியில் வந்துச்சுன்னு வைங்களேன், தியேட்டரில் போய் பார்க்காதவங்க
பல பேரோட ரிவ்யூவை பார்த்துட்டு அவங்க காசை காப்பாற்றிக்கிட்டு வீட்டில் இருந்தவங்கெல்லாம் இப்போ கமான் 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 வெயிட்டிங் ஓடிடியில் வந்துச்சு. அதான் ஓட்டிடுவாங்க. அதாவது ஒரு படத்துக்கு செகண்ட் ரவுண்டு ரோஸ்ட்டு, அத இவரே சொல்றாருல்ல, நம்ம செகண்ட் ரவுண்டுக்கும் வருவோம். மாதிரி ஒரு பாட்டை போட்டு ஐட்டோட சாட்டு பையன் பாடாச்சு. அதாவது தலைவன் தான் அந்த காலத்துலேயே இந்த ராம்ஸ்காய் டான்ஸ்லாம் தலைவன் ஸ்டெப்லாம் போட்டிருப்பாரு. இந்த படம் என்ன படம், இது என்ன ஸ்டெப் ஆடணும், எல்லாத்தையும் பாடான்ட்டு தலைவன் அவசியத்துக்கு ஆட்டிருப்பா. அப்படி நிறையா பாடுகிறேன்டா இது சந்திரமுகியோட மரியாதையாக போச்சியா. கிளாஸ் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன் மதுவா அது காஞ்சனா படம் மாதிரி கொண்டு போய் எடுக்க போகிறேன். காஞ்சனாக்கா பாவம் அப்படின்ற மாதிரி எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். பாவம் அவங்களுக்கு வந்து பாடியை வாடகை விட்டுறா அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுருவாரு அப்படின்னு பார்த்தேன். பட் அதாவது மாஸ்டர் வந்து வேற பிளான் போட்டார். பாதிக்கு பெட்ரோல் போயிட்டு அதுதான் சிவலிங்கம் அந்த படம் காஞ்சனா போரி காஞ்சனா ஃபைவ் இந்த படம். எப்படி ஒரு படத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்கு தான் வந்து இந்த படம் சோல்ஜர்ஸ். இந்த படத்தை ஓட்ட ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் என்ன பிரச்சனை வந்து படம் ஓட்டிட்டில் வரல. நீங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்றதால தான் உடனே இன்னைக்கு போட்டிருக்கேன். ஓட்டிட்டில் வந்த உடனே நல்லா வச்சு செய்வோம். இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன். காய்ஸ், இப்போ இந்த சந்திரமுகியோட எஃபெக்ட் எங்கள் மொத்த குடும்பத்திலும் எப்படி தெரியுமா இருக்கு. நேத்து முந்தைய நாளில் இருந்து சந்திரமுகி வண்ணை தேடி 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 திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கோம். முழு படத்தையும் பார்க்கல. ஏன்னா முழு படத்தையும் பார்த்தோம்னா அது ஒரு சிட்டிங்கில் இருந்து முழு படத்தையும் பார்த்தா முடிஞ்சு போயிடும். இந்த யூடியூப்பில் பீஸ் பீஸ் பீஸாக போட்டிருக்காங்க. நாங்கள் ஆர்டர்ல எல்லாம் பார்க்கல. இன்ட்ரோ சீனை பார்ப்போம், கிளைமேக்ஸை பார்ப்போம், நடுவில் பார்ப்போம். மணிச்சித்திரம்னு அந்த ஒரிஜினல் மலையாள படம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் பார்த்தோம். அதை போய் பார்த்தோம், திருப்பி திருப்பி பார்த்தோம், காமெடி சீன்ஸை பார்த்தோம். இதே சேனலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிலீட்டட் சீன், சந்திரமுகி டிலீட்டட் சீனை கூட பார்த்தோம். ஏன்னா சந்திரமுகி டூ பார்த்த அந்த தடயத்தை மறக்கிறதுக்கு ஐ மீன் எங்கள் யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும், சந்திரமுகி 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 தான். அதை பார்த்து பார்த்து ஆசைப்படுறோம், ஆஹா இவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்பாமா இதுன்னு. நான் அம்மா மிஸ்டி எல்லாம் முத தரம் பார்க்குற மாதிரி இன்னைக்கு பகல் கிளைமேக்ஸை சீரியஸாக உட்காந்து பார்த்தோம். அப்பயும் பயமாக தான் இருக்குது. ஆ மியூசிக் அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது தான் எக்கச்சக்க கண்டினியூட்டி மிஸ்டேக்கு லாஜிக் மிஸ்டேக்கு சந்திரமுகிலேயே இருக்குது. ஆனால் 17 வருஷமாக யாரும் அதை கண்டுபிடிக்கலைன்னா அப்போ எந்த அளவுக்கு ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் நம்மளை ஆக்கியூபைடாக வச்சுருந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து போஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இது
ஐயா அது ஏ இங்கே பாரு மிஸ்டேக் அப்படின்னு தெரியுது. ஆனால் கண்டே பிடிக்க முடியல, 17 வருஷமாவா கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா அந்த படம் அப்படி எல்லாரோட மனசில் நின்றுச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு இல்லை நாளைக்கு நம்ம எருமை முருகேசா அந்த மாதிரி ஒரு ஒரு 1-2 சேனலில் ரோஸ்ட் வந்தால் மட்டும் பண்ணிட்டு சந்திரமுகி லீவு விடலான் இருக்கேன். ஏன்னா இவர் கொடுத்த நம்பிக்கை, இவருக்கே இந்த ஐடியா இருக்குன்னா பல பேர் வந்து பிரிண்ட் வரட்டும் அதை போட்டு காட்டி காட்டி போட்டு காட்டி காட்டி அடிக்கணும்னு வெயிட் பண்ணுவீங்க போல இருக்கு. அதனால நம்ம நாளையோட சந்திரமுகி ரோஸ்ட்டுக்கு லீவு விடலான்னு நினைக்கிறேன். பட் இடையில யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து வந்தால் ரியாக்ட் பண்ணிடுவேன். பட் லீவை விட்டுட்டு 1 மாதம் கழிச்சு ஓடிடியில் வரட்டும், செகண்ட் ரவுண்டில் சந்திப்போம். அது வரைக்கும் இப்போதைக்கு இந்த வீடியோ நல்லா இருந்தது, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவா 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 அவா